तस्य वाग्गुस्तिपर्यन्ता इतराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अनन्तसूरितूनदेभिनन्द्यमानवैभवात्तिगन्तवादिहं सचैत्रकाडमेघदेशिकात् उपात्तसर्वशासनाय हन्तवर्षविंशतौ पुनः पुनन्नमस्क्रियास्तु वेङ्कटेशसूरये। 61வது ஸ்லோகத்திலிருந்து 70வது ஸ்லோகம் வரைக்கும் தயாதேவியினுடைய மேன்மையை சிறப்பை சொல்லும் தசகமாக அமைந்துள்ளது. இந்த தயாதேவியினுடைய பெருமையினால சர்வ சுதந்திரராக இருந்திருக்கிற எம்பெருமானை கூட எல்லாரையும் நியமிப்பவராக இருந்திருக்கிற எம்பெருமானை கூட அந்த தயாதேவி இட்ட வழக்காக இவளுக்கு பரதந்திரராக ஆகின்றார் என்பதை இதற்கு முன்பு சுவாமி சாதித்தார். தயாதேவிக்கு எம்பெருமானிடத்தில் உள்ள செல்வாக்கினால் அந்த பெருமாள் ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த தண்டனையே கூட நல்வழியாக மாற்றி அதை சுகதியாக ஆக்குகிறாள் தயாதேவி என்று சொல்லுகின்றார். பெருமாள் ஒருவரை தண்டிக்க வேணும் என்று நினைத்து விட்டால் யாராலுமே அதை மாற்ற முடியாது. அத வால்மீகி பகவான் சொல்றார், பிரம்மா ஸ்வயம்பூ சதுராமனோவா ருத்ரஸ்திரிநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திரஹா சுரநாயகோவா திராத்தும் நசக்தா இது ராமவத்யம் என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமான் ஒருவரை நிகிரகம் பண்ண வேண்டும் என்று நினைத்து விட்டால் சாட்சாத் சதுர்முகனாக இருந்திருக்கிற பிரம்மாவே வந்தாலும் கூட அல்லது ருத்ரன் என்று எல்லாராலும் போற்றப்படுகின்ற மூன்று கண்களையுடைய திரிபுராந்தகனாக இருந்திருக்கிற ருத்ரனே வந்தாலும் கூட மகேந்திரன் இந்திரன் என்பது என்று தேவர்களுக்கெல்லாம் நாயகனாக சொல்லப்படுகின்ற இந்திரனே வந்தாலும் கூட அவளை ரட்சணம் பண்ணவே முடியாது. இதே பதேவதா பரமாத்தியாதிகாரத்துல ரகசத்ரேசாரத்துல சுவாமி தேசிகன் மருளி செய்கின்றார். தேவதாந்தரங்களிடத்துல போற அந்த தேவதா மோட்சம் கொடுக்கறது பெருமாள் ஒருத்தரால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அந்த தேவதாந்தரங்கள்ட போகச்சு பெருமாளிடத்துல அவளிடந்து ஏதோ பரிமிதமான பலத்தை அவெல்லாம் கிடைக்கிற பெறுகிறார்கள். மோட்சத்துக்காக இப்ப பெருமாளை கணக்கு ஆசிரியித்தாள்னாக்க இத்தனை நாள் வரைக்கும் அந்த தேவதாந்தரத்தை ஆசிரியிருந்தவாளுக்கு அவளுக்கு அந்த எந்த தேவதைகளை ஆசிரியிருந்தாலோ அவள்லாம் இவனை விட்டுட்டு அவளை விட்டுட்டு போயிட்டாளேன்னு இவரிடத்துல நலிய புகுந்தார்களே ஆனால் அப்போ யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பெருமாளுடைய ரட்சணத்தினாலே இருக்கிறது. பயங்குத சாது பதிசானுகம்பே ரக்ஷா குதஸ்யாது பை ஜாதரோஷே என்பதாக சுவாமி தேசிகன் அஷ்டபுஜாஷ்டகத்திலே சாதிக்கின்றார். பை சானுகம்பே எம்பெருமான் நம்மளிடத்திலே அனுகம்பையோடு கூட, அதாவது தயாதேவி அவளுடைய ஒரு கட்டாட்சம் நம்ம மேலே விழுந்திருத்தோம்னாக்க பயம் குதஸ்யாது எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரக்ஷா குதஸ்யாத் பை ஜாதரோஷே அந்த எம்பெருமானுடைய தய நம்ம மேல விழாமல் எம்பெருமானுடைய சீற்றத்திற்கு இலக்காக ஆகிவிட்டவுமானால் ரக்ஷாங்குதஸ்யாத் யாராலதான் ரட்சிக்க முடியும் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ எம்பெருமான் ஒருவனை நிகிரகிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்பது சித்தாந்தம். அப்படி இருக்கிறதையே கூட தயாதேவி மாற்றி விடுகிறார்களாம். அந்த அதுதான் போன ஸ்லோகத்தில் சொன்னார், காகாசுரனை வச்சன் அவன் கொல்ல தகுந்தவன் என்று பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார். ஆனா அந்த பெருமானுடைய தய என்ன பண்ணிட்டு கொல்ல தகுந்தவனையே கூட அவனுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணிவிட்டது. ஆகையால எம்பெருமானுக்கே ஏற்பட்டதாக இருக்கின்ற சில சிறப்புகளை எல்லாம் கூட மாற்றக்கூடியதாக இருக்கின்றது தயாதேவியினுடைய பெருமை என்பதை
இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். இந்த தயாதேவியினுடைய சிறப்பை தான் மேலும் மேலும் சொல்லுகின்றார். இதுல தயாதேவி யார், இப்ப இதுக்கு முன்ன சொன்ன வரைக்கும் எம்பெருமானை வந்து சரணாகதி பண்ணவர்களிடத்துல அனுகிரகம் பண்றத விஷயத்த சொல்லி சொன்னார். எம்பெருமானே அந்த தயாதேவியினுடைய ஒரு அவளுடைய இத்த வழக்காக இருக்கிறதுனால எம்பெருமான் தன்னுடைய நிலையையே மாற்றிக்கொள்ளுகின்றார் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி சாதிக்கின்றார். निषादानां नेहता कपिकुलपतिः कापि शबरी कुचेलः कुब्जः सा व्रजयुवतयः माल्यकृदिति अमीषां निम्नत्वं विषगिरिपतेरुन्नतिमपि प्रभूतैः स्रोतोभिः प्रसभमनुकम्पे समयसी. சேர முடியாத ரெண்டு சேரும் முடியாக பண்ணுகிறாளாம் தயாதி. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்றாளாம் தயாதேவி. மலைக்கும் மடுவுக்கும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்த ஒரு சமமாக ஆக்குகிறாளாம் தயாதேவி. என்ன ஆளவந்தார் சாய்கிறார், கோமச்சத்தோர் அனுகுலா கலையோர் விசேஷா என்பதாக சமுத்திரத்துக்குள்ள மலையும் ஒண்ணுதான் மண்ணாங்கட்டியும் ஒண்ணுதான். எம்பெருமானுடைய ஒரு பிரபாவம் இருந்துருக்கு பாருங்கோ, அது மலை போன் அது அது வர்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பராசரர் வந்தாலும் பராங்குசர் வந்தாலும் அவளெல்லாம் கூட முழுமையாக வர்ணிக்க முடியாது. சரி, நம்மள மாதிரி இருக்கவா அத்தல்பமத்தியாக இருந்துருக்கவா நாம பெருமாளுடைய பெருமையை நாம சொல்லுவோம் அப்படின்னா ஒன்னாலையும் பொறுமையை சொல்ல முடியாது. அப்போ அந்த பராங்குஷ பரகாலுக்கு எதிர, பராசரர் இவர்களுக்கு எதிர நாம்பெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டின்னா அதுக்கும் கீழே தானே ஒரு தூளுக்கு கூட சமமாக ஆக மாட்டோம். அப்படி இருக்கிற நம்மளையே கூட எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுபவர்கள் என்கிற ரீதியிலே அந்த ரெண்டு பேரையும் ஒன்னா ஆக்கி விடுகிறார்களாம். கோமச்சத்தோர் அனுகுலா கலையோர் விசேஷா. இந்த மூழ்கி போறதுல மலையா இருந்தா என்ன மண்ணாங்கட்டியா இருந்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரி விபரீதத்துல சொல்லாமல் பெருமாள் இவனுடைய ஒருவனுடைய அர்த்தராபராதம் நிச்சய நிச்சயம் பண்ணுகின்ற அபராதத்தை பார்த்து அகல நினைத்தாலும் நாம எம்பெருமான் இடத்துல போறதுக்கு மனசில்லாமல் இருந்தாலும் இப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறவளாக இருந்திருக்கவள் தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். அதுலயும் இந்த ஸ்லோகத்துல பார்க்கணும், பிரசபம் அனுகம்பே சமயசி. ஹே அனுகம்பே, ஓ தயாதேவியே, நீ சமயசி, நீ ரெண்டு பேரையும் சமமா ஆக்குற. யாரு? பெருமாள் அத்தியுன்னதமாக இருந்திருக்க மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்திருக்கிற திருவேங்கடமுடையானையும் அதி நீச்சாளாக இருந்திருக்கிறவர்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறாளாம் இவள். அதுவும் பலாத்காரத்தினால. பெருமாள் இவாளோடையா நான் சேர்றதுன்னு பெருமாள் நினைச்சேர்னாக்க கட்டாயம் இவாளதான் நீர் சேர்த்து ஆகணும்னு சொல்லி பெருமாளை பல்லு கட்டாயம் பண்றாளாம். நாம்பெல்லாம் அவரிடத்துல இருந்து தூர தூரம் ஒதுங்கி போனோமானாக்க அவளையும் சேர்த்து வைக்கிறாளாம். நம்மளுடைய அபராதம் இது இன்னைக்கு நேர்த்தி பண்ணமா ஆண்டுகள் நாள் ஊழி ஊழியாக என்று சொல்லக்கூடியதாக எத்தனையோ நாளா பண்ணின்றிருக்கிற ஒரு அபராதங்கள், இப்படிப்பட்ட அபராதங்களை பண்ணுவனையே இல்ல இன்னைக்கானா நாம போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாத்திரத்தினால நாளையிலேருந்து மாத்த போறானா அப்படின்னு கேட்டா நாளையிலேருந்து மாத்தவும் மாட்டான். அப்படி இருந்திருக்கவன் அவன் மாறாதவனிடத்துல போய் நாம என்னத்துக்கு போறதுன்னு பெருமாள் நினைச்சேன்னா கூட அந்த பெருமாள் சொல்லுவ, பெருமாள் தயாதேவி சொல்றாளாம், உம்முடைய சங்கல்பமே இதுதானே, நீர் எப்படி எதுக்காக உம்முடைய சங்கல்பத்தை மாத்திக்கணும் அவளிடத்துலயும் நீ போகணும் அப்படின்னா, பகவனுமே வெதிதானே ஜென்ம தவ சார்ஜுனா, உனக்கும் எனக்கும் எத்தனையோ ஜென்ம ஆச்சு அப்படின்னு சொன்னா, சரி இப்ப என்னத்துக்குனா நாம பிறப்பிடையதோறும் பிறந்தவன்னு நாம எப்பப்பெல்லாம் பிறகுறமோ அப்பெல்லாம் பெருமாளும் கூட கூட பிறகுறான், அவதாரம் பண்றான். எதுக்கு அவதாரம் பண்ற? போன ஜென்மல இல்லாத போயிட்டு போறது எந்த ஜென்மையா, இந்த ஜென்மாவிலேயான ஒரு வார்த்தை
அப்பா என்ன ரட்சணம் பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவானோ சொல்லுவானோன்னு இந்த ரட்சாபேட்சாம் பிரதீட்சத்தைன்னு அந்த ரட்சாபேட்சைக்காகவே அந்த ரட்சையை அபேட்சிச்சே பெருமாளும் நம்மளோட கூட 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 பிறந்துருக்கிறான் பெருமாள். அப்படிப்பட்டவராக இருந்துருக்க நீ இப்படி பிறந்துருக்கையே நீ இவனுக்கு போய் ரட்சணம் பண்ணலாமான்னு நீ நினைக்கலாமா? உனக்கு ரட்சணம் பண்றதுக்காக தான் இவன் இருந்துருக்கான். இவன் இல்லைன்னா உனக்கு ரட்சணம் பண்றதுக்கு உன்னுடைய தயையை செல்வதற்கு வேற ஒரு ஆள் ஆப்பிட மாட்டா. ஆகையால எதுமே நதயிஷ்யசேத்வம் தயனீயா தவநாத துர்லபா என்று சொல்லுகின்ற இவனுக்கு அனுகிரகம் பண்ணலைன்னாக்கா உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கே வாய்ப்பே இல்லாத போயிடும். ஆகையால நீ அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளன் நம்ம கிட்ட கொண்டு வரையறான். ஆகையாலதான் சீவைகுண்டத்துல இருந்திருக்கிற திரவேங்கடமுடையான் ஒரு சமயம் கூட தூக்கமே இல்லாமல் சதா 24 மணிக்காலமும் அனுகிரகம் பண்ணிட்டு திருவேங்கட மலையில எழுந்தருள் இருந்திருக்க பெருமாளை கிட்ட கொண்டு வர. நாமெல்லாம் எப்படி இருந்துருக்கோம் அப்படின்னா சில பேருடைய சுவாவம் சில ரொம்ப ஆச்சாரமா இருந்தாள்னு வச்சுக்கோங்க. அவளை போய் அப்படி ஆச்சாரமா இருந்த பெரிய சுவாமிகள்கிட்ட போய் தண்டவம்சி அவளுடைய அனுகிரகத்தை நாம பெறுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாருக்கும் உண்டான இயல்பு. ஆனா சில பேர் நினைப்பாங்க அவ ரொம்ப ஆச்சாரமா ரொம்ப அனுஷ்டானத்தோட இருந்துருக்கா அவ கிட்ட போறதுக்கே நமக்கு தகுதி இல்லை, நாம எங்கேருந்து போறது, நாம வானான தூரையே ஒதுங்கி இருக்கிறவளா இருக்குவா. நாமெல்லாம் எப்படி இருந்துருக்கோம்? சில பேர் வளவேழுலகின் முதலாய வானோர் இறையை என்பதாக சொல்லுகின்றார். அந்த 7 லோகத்துக்கும் முதலாக இருந்திருக்கவர், நித்தியசூரிகள்லாம் தொழுபவராக இருந்திருக்கவர், அந்த எம்பெருமானை நான் போய் எப்படி போறது எப்படி சேர்றது என்று எம்பெருமானின் பரத்துவத்தை கண்டு அகழ்பவர்களாக இருந்திருக்க அந்த பரத்துவத்தை கண்டு அகழ்பவர்களை காட்டிலும் அவர்களை சொல்லும் பொழுது அவர் அப்புள்ளார் சாய்க்கிறார் வாழ்ந்து கெடுபவர்கள் என்பதாக சொல்ல வாழ்ந்து கெட்டவர்கள் என்பதாக. எம்பெருமான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததே எம்பெருமானுடைய சௌலபியத்தை பார்த்து அவனை ஆசிரியப்பதற்காக தான் கொடுத்திருக்கேன். அதை விட்டுட்டு எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு அகர்கின்றோம் என்றால் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கெட்டவர்கள் என்பதாக அப்புள்ளார் சாதிக்கின்றார். அதே மாதிரியாக அவரை பார்த்து நாம தூர போறோம். தான் ஒருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் நிவரும் மற்றும் 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 வாழி தானோர் தானோர் தன்னுள்ளே தோற்றி அவர்களும் வானோர் தருமான் வைகுந்தன் தருமானே நம்மளால் அறிகின்ற பேர்பட்டவர் பெருமாள் எம்பெருமான் எல்லாருக்கும் ஜெகசிருஷ்டி சித்திப்பயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தனுக்கு காரணமாக வேற இது யாரானா இருந்திருக்காளா இல்லை. எம்பெருமான் இடத்திலேயே எல்லா தேவதைகளையும் உள்ளடக்கினவராக இருந்திருக்க தேவதைகள் மாத்திரமல்ல ரிஷிகள் மீதி தேதனங்கள் என்னென்ன உண்டோ எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் மகாப்பிரளய காலத்துல அவர் ஒருத்தர்தான் இருந்திருக்க அப்பேற்பட்ட எம்பெருமான் வானோர் பெருமான் வைகுந்தன் எம்பெருமான் தொழப்படுவதாக இருந்தான் சக்தியோடையவனாக இருந்திருக்க ஜெயகுண்டத்தில் இருந்திருக்க எம்பெருமான் வன் என்று சொன்னார். அப்படி நாம நினைச்சிட்டு தூர தூரம் போனமா இப்படி நினைச்சிட்டு அவன் ஒன்னு அருகில் இருக்கிறதுக்காக தான் இருக்கா சார்களும் சரித்து தீர்ந்து அன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்தமாகும். அந்த பெருமாள் என்ன தெரியுமா? பெருமாளை அடையறதுக்கு பிரதிபந்தம் தடங்களாக இருக்கிறது பாப்பும் ரெண்டுமே. நம்மை சார்ந்து இருக்கின்ற புண்ணிய இரண்டையும் வைத்து மாய பத்திரத்தின் இந்த லௌகிக விஷயத்துல இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு இருந்திருக்கிற ஒரு பற்று இருக்கு பாருங்க ஆசை, அந்த ஆசையை பூப்பிடிச்சு தீர்ந்து தந்தால் மனம் வைக்க திருத்தி வீடு திருப்புவன் எம்பெருமான் விஷயத்திலேயே நம்மளுடைய மனசை வைப்பதற்கு அவன் அனுபவனாகத்தான் இப்படி எல்லாம் எழுந்தராமனாகவும் கிருஷ்ணனாகவும் திருவேங்கடமுடையானாகவும் எழுந்தருள் இருக்கிறான். ஆகையால் பயந்து கொண்டு ஓட வேண்டாம், எம்பெருமானுடைய பரத்துவத்தை கொண்டு அகல வேண்டாம் என்ற இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணுபவள் யாரு? தயாதேவி தான். அந்த தயாதேவியினுடைய பெருமையை இங்கே சொல்ற இப்படி நம்மை சேர்த்து வைப்பவள் நம் அருகில் வர வைப்பவள் அவள் என்பது. அப்படி கூட நடக்குமா? எதனா நடந்திருக்குதா என்று சொன்ன நம்ம கேட்ட அதுக்கு பதில் சொல்ற
ஒரு விருத்தாந்தமா ரெண்டு விருத்தாந்தமா நான் 6-7 விருத்தாந்தத்தை நான் சொல்றேன் நானு, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற. முதல் வரியில ராசனுடைய வைபவத்தை சொல்ற, இரண்டாவது வரியில கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்தை சொல்ற. கிருஷ்ணாவதாரத்துடைய வைபவமும் ராமாவதாரத்தினுடைய வைபவத்தையும் சேர்த்து ஆழ்வார்களுடைய ஒரு ரீதி. திருவேங்கடமுடைய அந்த விஷயத்துல நம்மாழ்வார் உலகமுண்ட பெருவாயா பாசுரத்தை அருளி செய்கின்ற அந்த தசகத்தை, அந்த தசகத்துல திருவேங்கடமுடைய நான் அனுபவிக்கும் பொழுது ராமனும் நீதான் கிருஷ்ணனும் நீதான் என்று அருளி செய்கின்றார். நடுவே போன முதல்வாவோம் உறவிலவோ அத்தாக்கிறார் ராமாவதாரத்தில் நடுவே போன முதல்வாவோம் இது மரங்கள் இரண்டு இருந்து ஏமாத்திரப்பட்ட பாலகைகளின்னு சொல்லி அந்த தம்பத்தையும் விழ செய்து அனுகிரகம் பண்ற நிகழ்ச்சி நான் நிகழ்ச்சி ரெண்டையும் சொல்ற. அலைகடத்தில் அலைகடலை கடைந்தவரும் தமிழ் தான், அது வேற ஒரு நிகழ்ச்சி. அடைத்தது ராமாவதார நிகழ்ச்சி, ரெண்டையும் சேர்த்து அனுசந்தானம் பண்றார் திருமங்கையாசர். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் சொன்ன நிகழ்ச்சிகளை கொண்டு பெருமையை சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். இப்ப ராமாவதாரத்தின் விஷயம் கேள்வியே முதல் கேள்வி பதில். சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீர் வீரியவான். இப்பொழுது உலகத்திலே யாரை சொல்லுவார்கள் சாம்பிரதம் லோகே சாம்பிரதம், இப்பொழுது குணவானாக குணத்தை உடையவனாக யாரை சொல்லுவார்கள் என்று. கஷ்ட வீரியவான் யார், வீரத்தை உடையவன் என்று கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற குணவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர்தான். இந்த கல்யாண குணத்தை உடையவன் என்று பொருள் ஏற்படுகிறது. அப்போது அனைத்து கல்யாண குணங்களையும் உடையவனாக இன்றைய தினத்தில் இருக்கும் சாக்கா ராமன்தான் என்று சொல்லணும். அண்ணா சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் இருக்கு. குண சப்தத்தினால்யத்தை சொல்றவானை ஆசிரியத்தவர்கள் மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு குணத்தை அதையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடியதா இருந்திருக்கிறது. எந்த குணமோ அந்த குணம் தான் சப்தத்தை சொல்றது. அப்போ லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் எம்பெருமான ஆசிரியத்தவர்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பேசக்கூடியதாக இருந்திருக்கிற குணம் சௌசீல்யம் என்பதுதான். அந்த சௌசீல்யம்னா என்னது அப்படின்றது பார்க்கணும். ஈஸ்வரன் கொடுக்குற சுசீலம் மகதோ மந்தை சக நேரந்த சம்சுதேஷகா. அவன் இவ்வளவோ பெரியவனாக இருந்தாலும் கூட அதிநீச்சமாக இருந்திருக்கிற ஒருத்தரோட நீரந்த சம்சுலேஷகா. இவா ரெண்டு பேரும், அதாவது இவா ரெண்டு பேருக்கும் இருக்கிற சமாகமம் இருக்க எத்தனையோ பல சமாகமம் வரலாம். ஆனா ரெண்டு பேரும் அண்ணந்தம் சகாவாக தோழனாக ஒத்தர் மேல் ஒத்தர் தோழில கை போட்டு கொண்டு பேசும்படியாக ஒரு நெருக்கமான ஒரு சம்சலேஷன் பாருங்க இருக்க, அதுக்குதான் சுசீலம் என்பதாக பேரு. அதனுடைய ஆக்கியம் அது நிறைந்து இருப்பதுதான் சௌசீல்யன்றது. ஆகையால அந்த சௌசீல்ய குணத்தினுடைய வெளிப்பாடு ராமாவதாரத்தில் இருக்கு என்பதாக சொல்கின்றார். இந்த குணசப்தத்தினால சௌசீல இந்த சௌசீல்யத்தை சொல்றதுன்றத ஆர்வந்தாரே
வசீபதான்யோ குணவான் ரிதிஸ்ருதி மிருதர்தயாளு மிருதுரா ஸ்திரா சமகா என்று அங்கே குணவான் சொல்லும் பொழுது அதை சசீரியத்தை சொல்லுகின்றார் ஆரவந்தார். அதே மாதிரி இந்த குணம் என்று சொன்னால் சௌசீல்யம். ராமரை பொறுத்தவரைக்கும் அயோத்தியில் இருந்த மக்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு எதனேடு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதான் அவர்களுக்கு அனைத்தே கஷ்டம் வந்த மாதிரி ராமர் கஷ்டப்படுவாராம். அது மட்டுமல்ல உற்சவருக்கு மனுஷியானாம் இடையில பரிதுஷ்யத்தை ஒரு ஆத்மா ஆருக்கு அவர்களுக்கு ஒரு சிறப்பு வந்ததுன்னா சந்தோஷம் வந்ததுன்னா சந்தோஷப்படுகிறாராம். ஒரு பையன் பிஹெச்டி வாங்குறான், பிஹெச்டி வாங்கிட்டு அமெரிக்கால பிஹெச்டி வாங்குறான், இந்தியத்துல இருந்து அந்த யூனிவர்சிட்டியில பிஹெச்டி வாங்குறதே ரொம்ப கஷ்டம், அதுல போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கான்வகேஷன்ல பட்டமளிப்பு விழால வரைச்சு எங்கோ மூலையில ஒரு கிராமத்துல இருக்கவங்க கூட பையனுக்கு இவ்வளவு பெரிய பெருமையா நாம போய் பார்க்கணும்னு செலவு சிந்தானா போய் பாக்குறவனாக இருந்துட்டு இருக்கான். அப்போ தனக்கு அதுல முதல் முதல்ல ஒரு பையனுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதுன்னா அதனால சந்தோஷப்படுறவன் யாரா இருப்பான், பிதாவா தான் இருப்பான். அந்த மாதிரி பெருமாள் அந்த ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னாக்க இதனால பெருமை அடைபவராக இருந்துட்டு இருக்கார். ஆகையால இவர் உற்சவேது மனுஷானாம் பிதேவ இவருடைய சௌசீல்யத்தை எடுத்து காட்டுகிறது என்றார். இதெல்லாம் போராது சுவாமி, எனக்கு பிரத்யட்சமா எதனா வேற எதனா சொல்லும் ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்டா இருக்க அது என்னென்ன அதுக்குதான் சுவாமி தேசிக்கணும். நிஷாதானாம் நேதா, நிஷாதானாம் நேதா நிஷாதர், நிஷாதர் என்கிற வேடுபவர் கொலை தொழில் புரிபவர்கள், அவர்களுடைய தொழிலே கொலை தொழில் தான். அப்போ அவர்களுடன் அவர்களுக்கெல்லாம் நேதாவாக இருந்திருக்க ஒரு நிஷாதன் அருகில் வருவதற்கு கூட நாம் விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கிறவர்களும் பொழுது அவர்களின் தலைவன் அந்த தலைவனோடையே கூட எம்பெருமானுடைய நிரந்தர சம்ஸ்லேஷம் இருக்க அந்த சம்ஸ்லேஷத்தை தான் சொல்லுகின்ற. நான் இப்பொழுது இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த குகனோட எம்பெருமான் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேணும். இது சமயத்தை அதாவது கதை சொல்லுவதற்காக சொல்லல, அனுபவத்தினால நான் சொல்றேன். நான் பெருமாள் அந்த மந்தாகினி தீரத்துக்கு வரைச்சு அங்கே வர அங்கே வந்தா அந்த ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் குகன் சொல்கிற வார்த்தையும் ராமன் சொல்கிற வார்த்தையும் நாம் அனுபவிச்சு பார்க்கணும். ராமர் வந்தார், சுமந்திரர் அந்த இடத்துல கொண்டு விட்டு ராமர் லக்ஷ்மணர் சீதா மூணு பேரும் கையை பிசிஞ்சுட்டு நின்றுட்டு இருக்கா, என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாத நின்றுட்டு இருக்கா. அப்போ இதை கேள்விப்பட்டிருக்கார் குகப்பெருமான். அந்த குகப்பெருமான் அங்கேந்து ஓடிவர சஸ்ருத்வா புருஷ வியாக்கம் ராமம் விஷயமாகதம் புருத்தை பரிவிருதோ மாத்தியை ஜாதபிஸ்தாப்யவாகத. அங்கேந்து பாக்குறாராம் குகப்பெருமான், ராமன் நம்ம தேசத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டேராம், தாம் மாத்திரம் போகக்கூடாது, அங்க இருந்துட்டு இருக்கிற பெரியவா அந்த நிஷாத வம்சத்துல இருந்துட்டு இருக்கிற பெரியவாள்லாம் இவருடைய ஞாதிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு ஓடி வந்தாராம். தத்தோ நிஷாதாதிபதிம் திருட்வா தூராதுபஸ்திதம் பகமோக சௌமித்ரிணா ராமஹா சமாகச்சது குஹே நசஹா. அங்கேந்து பார்க்கிற அந்த நிஷாதாதிபதியாக இருந்திருக்கிற குஹன் அவனுடைய ஞாதிகளோடையும் அவன் குலத்துல இருக்கிற பெரியவர்களோடையும் கூட ஒன்னா வந்துட்டு இருக்கானா. அது வந்து பார்த்த உடனே ஒரு கால் ராமன் அவன் கிட்ட வரத்தை ஒத்துப்பேரோ மாட்டையரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து குகன் தூரவே நின்றுட்டா என்ன பண்றதுன்னுட்டு ராமனுக்கு எண்ணம் வந்துதான். இத பார்த்த உடனே இவர் லக்ஷ்மணனை கூட லக்ஷ்மணனோட கூட வா போலாம் அப்படின்னு குகனை தேடிட்டு போறாராம். அந்த குகனை போய் தமார்த்தா சம்பரிஷ்வஜ குஹோ ராகவம பிரவீத். அந்த குகன் அவன் துணி இல்லாம பார்த்தமானாக்கா இந்த பட்சிகளையும் பிராணிகளையும் அடிச்ச ரத்த கரையோட இருந்துருக்கான் அந்த குகன். அப்படிப்பட்ட அந்த குகன் ராமனுடைய தீனமான ஒரு தசையை பார்த்த உடனே கத்திக்கிறார், தமார்த்தா சம்பரிஷ்வஜ குஹா ராகவம் அப்ரவீத். அப்ப ராமரிடத்துல சொல்றாராம், அந்த குகன் சொல்ற வார்த்தையை பார்க்கணும், தசரத சக்கரவர்த்தி உனக்கு ராஜ்யம் கொடுக்காட்டா போட்டும் போ, நான் கொடுக்குறேன்,
यथा योद्या तथे दंते राम किंकर वाणिते உனக்கு அயோத்தியை எப்படியோ அப்படிதான் இந்த தேசம். இந்த தேசத்தை உன்னிடத்துல கொடுக்குறேன். வயம் பிரேஷ்யா பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதினஹா, நாங்கள்லாம் உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக ஆகிறோம். நீ ராஜ்யத்தை சாசனம் பண்ணு, இங்க இருந்து நீ சாசனம் பண்ணுன்னு அவனிடத்துல ராமபிரானிடத்துல காலில் விழுந்து பிரார்த்திக்கிற அப்போ அந்த குகனை விழுந்து தூக்கி பிடிச்சி புஜாபியாம் சாதுவிருத்தாபியாம் பீடையன் வாக்கியம் அப்ரவீத்து அப்படின்னு ஆத்மசமஹா சகா என்பதாக ரெண்டு கைகளாலேயே அவனை தூக்கி அந்த கையை தடவி கொடுத்துண்டு அதை பிடிச்சு கொடுத்துண்டு வார்த்தையை சொல்ற ராமன் அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு சம்ஸ்லேஷன்றது நிஷாதா நேதா அவரோட சேர்றதுன்றது இருக்க யாரால முடியும், ராமர் பண்ணுவேரா என்று கேட்டா சக்கரவர்த்தி கிருஷ்ணாவதாரம் நினைக்காட்டாலும் தயாதேவி இப்படி இவரோட சேரும்படியா பண்ற சுவாமி சாய்கிறார் தேசிகன். அத்தியத்வா சுவாமி தேசிகன் மாதிரி வார்த்தைகளை சப்தங்களை சொல்லி போடுறவா அனுபவிக்கிறவா வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த சுவாமியினுடைய சீசூர்த்தியை சேவிக்கிறதுக்கு அதாவது அந்த சீசூக்திகளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இருந்தாலும் நம்ம புத்திக்கு எட்டின வரைக்கும் நாம அனுபவிக்கிறதுன்றது அதுவே அதுக்கே ஒரு சுகிருதம் வேணும். இந்த குகனோட கூட சேர்ந்த ஒரு விஷயத்த சொல்ற நிஷாத ராஜ சௌஹத சூசித சௌசில்ய சாகரா, இந்த நிஷாத ராஜனோட கூட சேர்ந்தது இருக்க அந்த சுகிருத்த பாவம் இருக்க இது இதை சூசித சௌசில்ய சாகரா, இதனாலே காண்பிக்கப்படுவது என்னன்னா ராமன் தான் இந்த சௌசீல்யம் சுசீலம்ன்ற குணம் இருந்திருக்கிற மூத்திரமாக இருந்திருக்கார், நிலைக்கலனாக இருந்திருக்கார். திருவரங்கம் பாசுரம் ரங்கநாதன் பாசுரத்துல சாதிக்கின்றார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு என் அருள் சுரந்து மாழிமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. குகனுடைய பாட்டுல அவர் தகரகர அயோத்தியை ராஜ்யம் கொடுக்காட்டா போறோம், இந்த இடமே அயோத்தியாக இருந்துட்டு போட்டோம், நீ எங்களுக்கு என்ன ராஜ்யபாலனம் பண்ணு, நான் உங்கள்தான் உன்னுடைய பிரஜையாக இருக்கும்னு குகர் பங்குக்கு குகன் பங்குக்கு சொன்னார். ராமன் பங்குக்கு குகனை எப்படி சொல்ற குகப்பெருமான சொல்றேன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, அவன் ஏழை இவன் சக்கரவர்த்தி அவன் ஒன்றுமே இல்லாதவன், அவன் ஜாத்தியா ஏழை படிப்பினால ஏழை அந்த அதாவது படிப்பினால குறவுடையவன், ஏதலன் அவன் கொலை தொழில் புரிபவன், அவன் கீழ்மகன் ஜாத்தியில நீக்க சுபாவத்தை உடையவன், இப்படி எல்லாம் எதையும் பார்க்காமல் என்னாது இறங்கி மற்றவர்களுக்கு இன்னருள் சுரந்து அனுகிரகம் பண்ணுவோராக இருந்திருக்கவர். அந்த குகனை பார்த்து சொல்ற அந்த குகனை இருக்கா பார் சீதை, மாழிமான் மடரும் நீ உன் தோழி, நீ ஏதோ இவள் மாத்திரம் நீ ராஜபத்னே நீ அனுச்சிருக்கார் ராஜபத்னே அப்படின்னத உனக்கு தோழி அவள் சீத்தை அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணன் இருக்கா பாரு, லக்ஷ்மணன் யாரு உனக்கு தம்பி உம்பி எம்பி என்று ஒழிந்தி, அதனால நீ எப்படி சொன்னவா அவனை பார்த்த லக்ஷ்மணன் இவன் உனக்கு தம்பி என்ன, சரி நான் யாரு உனக்கு அப்படின்னா தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி நீ ஊகன் என்பதாக சில பேர் தள்ள இழுத்தேன்னு நட்பை ஏத்துக்கிறதாக இல்லாமல் உகந்து ஏத்துக்கிறதா அதையெல்லாம் ஆத்மசகா என்பதாக வால்மீகி பகவான் சொல்லுகின்றார். அப்போ என்ற சொற்கள் வந்து அடியேன் அடிவண்ணன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மான். அப்போ ஒரு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாரு அருள் புரிவதற்கு காரணமாக இருந்து யாரு என்று கேட்டார், இந்த தயாதேவிதான். இசையாலே நிஷாதானாம் நேதாவும் திருவேங்குடமுடியானையும் சமூகமாக ஆகுகிறாள் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்தது இரண்டாவதாக சொல்றது,
கபிகுலபதி பங்குகளுக்கு தலைவனாக இருந்திருக்குவான். அது மனுஷன், அவன் மனுஷன் கோயில் ஒரு குரங்கு சுக்ரீவன். அந்த சுக்ரீவனை போய் ராமன் எப்படி இந்த குரங்கு ஜென்மாடுறதற்கு பாருங்களோ, மனசுல நிலைப்பாடே இல்லாத ஒரு ஜென்மம் குரங்கு புத்தி அப்படின்னு சொல்ற. ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல நிக்காது, ஒரே நிலையே இல்லாத ஒரு புத்தி. அப்படிப்பட்ட ஒரு குரங்கோட கூட சுக்ரீவனோட கூட அவரோடு ஒரு நட்பை ஏற்றுகிறார். அதுவும் அந்த நட்பும் எப்படி, ஒரு அக்னி சாட்சாத்கார அக்னிக்கு சாட்சியா சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நாம ரெண்டு பேரும் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனும் ராமனுமா. இது வேற யாருக்குமே எங்கேயுமே நடந்தது கிடையாது. பாணிகிரகம் பண்ணிக்கிறோம், அக்னி சாட்சாத்காரமா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிறோம். இதுக்கே இந்த காலத்தினுடைய துர்தசை இத்த கூட நம்ம ஏத்துக்காத, நம்ம இப்ப இதுலயே நம்மளே சில பசங்கள்லாம் கூட டைவர்ஸ் மண்ணாங்கட்டின்னு போயிட்டு இருக்குதுகள் இதுக்கு. ஆனா ராமர் அந்த அக்னி சாட்சியாக ஏற்றுண்ட நட்பை ஒரு க்ஷணம் கூட விடவில்லையாம். அது பார்க்கணும். அந்த இதே குரங்கு இருக்கிற சுக்ரீவனுக்கு சில சமயத்துல எண்ணம் மாறுறது, வாலியண்ட உத வாங்குறான். வாலியண்ட உத வாங்கணும்னே ராமரிடத்துல வந்து சொல்ற, நீ வெறுமையானா பண்ணிண்டியா நட்புன்றது, என்னை அடி வாங்கி அழ வைக்கிறதுக்காக நீ நட்பு பண்ணிண்டியான்னு தெரியல எனக்கு. நீ அக்னி சாட்சியா பண்ணிட்டேன்னு பேரை தவிர நீ அதை காப்பாற்றலையன்னெல்லாம். இவனுக்கு குரங்கா இருக்கிறதுனால ராமனிடத்துல ஒரு சஞ்சலமான ஒரு மனசு வருது. ராமன் கூட தப்பு பண்ணிட்டேரோன்னு ஒரு சஞ்சலமான மனசு வருது. அப்படிப்பட்ட குரங்கனிடத்துல போய் அவர் பிரீத்தி பண்றேர், அந்த குரங்கு போய் நண்பனா ஆக்குறேர். அபயப்பிரதான சாரத்துல பார்த்தோம்னா மகாராஜா மகாராஜா என்று சொல்லுவார். யார் மகாராஜா? குரங்கு போய் சுக்ரீவன் மகாராஜாவான், ராமன் வெறும் சக்கரவர்த்தி திருமகன் தான். ஏன்னா சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச உடனே மகாராஜான்னு விவகாரம். எல்லா பகவத் விஷய கிரந்தங்கள்ல இந்த சம்பிரதாயங்கள்ல பார்த்தோம்னாக்க பெருமாள் அந்த சுக்ரீவனை விழிக்கிறது எல்லாமே மகாராஜா என்பதாக. சுக்ரீவனுக்கு ஒரு அவசியம் வந்த உடனே ராமன் ஓன்னு அழறே. சுக்ரீவன் ஒரு துணிச்சலா போய் ராவணன் இடத்துல போய் சண்டை போட போறான். அங்க போயிட்டு வந்து பார்த்தோம்னா நேரம் ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிகமான ஒரு உற்சாகத்தினால ராவணன் உத்திரிகையில் இருக்கச்சு அங்க போய் வந்து போய் குதிக்கான். அப்போ குதிச்சுட்டு திருப்பி வரான். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட சண்டை போட்டுட்டு கஷ்டப்பட்டு வரான், திரும்பி வரான். அப்போ பார்த்து ராமன் சொல்ற, நீ போயிட்டியானா எல்லாமே போயிடுமே, ஆகையால நீ போலாமான்னு சொல்லி சுக்ரீவன் விஷயத்துல பெருமாள் கஷ்டப்படுற. இப்படிப்பட்டவராக இருந்திருக்க அவர் கபிகுலபதி சுக்ரீவனோட நிரந்தர சம்ஸ்லேஷம் கொண்டவர். பெருமாளத்தில் வச்சு யாதிருஷாயாம் சுந்தரோ சுந்தரபாகு ஸ்தவத்துல கூறத்தாழ்வான் சாதிக்கின்றார். ஜாத்தியா யாதிருஷா யத்வபாவா, எந்த ஜாத்தியை சேர்ந்தவனாக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எந்த சுவாவத்தை உடையவனாக இருந்தாலும், எம்பெருமானுடைய திருவடியை கணக்கு ஒருவன் ஆசிரியித்து விட்டால் பெருமாளே யோபிகோபிவா, அவன் யாராலாவது இருந்துட்டு போட்டோம், அப்படி இருக்கிறவனு கூட பெருமாள் என்ன பண்றார், தத் ஜாத்தியா தாதிஷா தத்வபாவான்னு. அவன் அந்த ஜாத்தியிலேயே ஆனவராக இவர் ஆயிடுறேரா, அவனுக்கு என்ன சுபாவமோ அந்த சுபாவம், அவனுக்கு பிடிக்கிறது எல்லாம் தான் இவருக்கு பிடிக்கும், அவனுக்கு பிடிக்காது இவருக்கும் பிடிக்காது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கானோ அப்படிப்பட்டவனாக இவரும் ஆறுகிறான் அப்படின்னா அவனோட நிரந்தர சம்ஸ்லேஷத்தை உடையவராக ஆகிறார் என்பதை சொல்லுகின்றார். இது எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமானுடைய தயைதான். அந்த தயாதேவியனுடைய பெருமையை நிஷாதே நான் கபிகுலபதி. இங்கேயும் ரகுவீர கிரந்தத்துல சுவாமியினுடைய வார்த்தையை பார்க்கணும். பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா. ஒரு குரங்கு யாரு, ஹனுமார். அவருடைய வார்த்தையை பார்த்து சந்தோஷமடைகிறோம். பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயான்னு நகிஞ்சி தபசப்தி தந்த, இவ்வளவு பகுவியாகரதானேடா நகிஞ்சி தபசப்தி தந்த. இந்த புரோட்டோகால்ல பார்க்கணும், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துருக்கும். அந்த இடத்துல ராமன் வந்து ராஜாவா இருந்துருக்க, இவர் ஹனுமார் வந்து ராஜா இல்ல, ஹனுமார் வந்து சுக்ரீவனுக்கு மந்திரியா இருந்திருக்கான். மந்திரியா இருந்திருக்கவும் ராஜாவோட நேரம் பேசக்கூடாது, மந்திரியா இருக்கவும் மந்திரியா இருக்கிற ஸ்தானத்துல இருக்கிறாலும் அவளோட தான் பேசணும்.
அப்போ ஹனுமார் பேசுறது லக்ஷ்மணோட பேசுற, லக்ஷ்மணோட பேச ராமர் வந்து அதை கேட்டுன்னு இருக்கு. அப்போ லக்ஷ்மணர் மூலமா ஹனுமார் இடத்துல சொல்ற, இப்படி ஒரு நல்ல ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் வந்து அந்த ஹனுமாரோ ராமருக்கும் ஏற்படுகின்ற ஒரு சமாகமம். இதை பார்த்து பகுவியாகரதான் நக்கிஞ்சி அபசர்த்தித்தம்னா, இவ்வளவு நாய் பேசி ஒரு வார்த்தை கூட தப்பு சொல்லலையே, ஒரு தோஷம் கூட இல்லாமல் இப்படி பேசுறானேன்னு சந்தோஷப்படுறான். பிரபஞ்சன தனைய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா சுவாமி, அப்படியே அந்த எசன்ஸ் அப்படியே பிடிச்சு இருக்கிறார். அதே சுக்ரீவ் உனக்கு சொல்லச்சு, தரணிசுத சரணாகதி பரதந்திரீகிருத சுவாதந்திரியா தரணிசுத சரணாகதி. அந்த சரணாகதி பண்ணிட்டான்றதுனால தரணிசுத்தன், தரணிசுத்தன் சூரியனுடைய பிள்ளையாக இருந்திருக்குவன் சுக்ரீவன், அவன் வசமாக பெருமாள் ஆள் செய்யறான். இதுதான் பெருமாளுடைய ஒரு விசேஷம். இத்ததான் சொல்ற கப்ப, இது யாருக்கா யார் இந்த விசேஷம் பெருமாளுக்கு எப்படி வந்தது? தயாதேவியினால வந்தது. கப்பிக்குள்ள பதிகி காபிசபரி, இது ஸ்ரீமத் ராமாயணத்துல மூணாவது நிகழ்ச்சியை சொல்ற காபிசபரி என்பதாக. இவா ரெண்டு பேருமாவது ஒரு பிரகாரத்துல ராஜா, குகனாவது நிஷாதர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கான், அதே மாதிரி சுக்ரீவனாவது வானரங்களுக்கு ராஜா, ராஜாவோட ராஜாவா இவரும் சேர்றேன்னு சொன்னோம்னா சரி பரவாயில்ல சேர்த்துக்கலான் இருக்கு. இவெல்லாம் புருஷா அவளோட சேர்ந்திருக்கேன்னா அதுவும் பெரிய விசேஷம். ஆனா காபி சபரி, அவ யாருமே தெரியாதவளாக இருந்திருக்கவள். அவள் அந்த சபரி இருக்கா பாருங்க, அந்த சபரிக்கு அனுகிரகம் பண்றது அது ராமன் ஒத்தனாலதான் முடியும், வேற யாராலும் முடியாது, பெருமானாலதான் முடியும். அந்த பெருமாள் எப்படி பண்றேன் அப்படின்னு கேட்டா அதுவும் சுவாரஸ்யம், அந்த தயையினுடைய ஒரு பிரேரணையினால சபரிக்கு அனுகிரகம் பண்ற. தத்யான்ன பிரதிகன்ஹியா என்பதாக சொல்லுங்க, ராமர் எல்லாருக்கும் கொடுப்பவராக இருந்திருக்கிறது தவிர ஒத்தனிடத்திலேருந்து ஒன்னு வாங்குறவராக இல்லை. அப்படிப்பட்ட ராமன் சபரி கொடுத்தத்தை வாங்கிக்கணும்னுட்டுக்காக வந்தவராக இருந்திருக்க, அது சுவாரஸ்யம். அது எப்பேற்பட்ட விஷயம் இத, இந்த சபரியினுடைய விஷயத்த பார்க்கணும்னாக்க அதுலயும் ராமாயணத்துல பார்க்கணும். சபரி இவருக்காக காத்துட்டு இருக்கா, ராமன் எப்ப வரப்போறேர் எப்ப வரப்போறேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காத்துட்டு இருக்கா. ராமர் வந்த, ராமர் வந்த உடனே அந்த ராமருக்கு பரிச்சரிய பண்றா, ராமருக்கு தான் வச்சிருந்த பழங்கள்லாம் உபகாரமா பண்றா. அர்ச்சிதோகம் தயா பக்தியா ஆகச்ச காமம் எதா துக்கம் ஈர்த்தித்தா ஜட்டிலா விருத்தா ஜீரகிருஷ்ணா ஜினாம்பரா என்பதாக சொல்லுகின்ற. நான் உன்னுடைய வருகைக்காகவே காத்திருக்கேன், நான் உனக்கு நான் வந்து சக்ஷுஷா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தனா ஜமிஷாம் எக்ஷயாம் லோகா ஸ்வப்ரசாதாத்து அறிந்தமா என்பதாக சொல்லுகின்ற. உன்னை நான் சேவிக்கிறேன் சக்ஷுஷா தவ சௌமியன, உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழுந்ததுனால நான் ரொம்ப பரிசுத்தமாக ஆயிட்டேன். ஆகையால கமிஷாமி அக்ஷயான் லோகான்னு அழிவில்லாததான லோகத்துக்கு நான் போறேன் நானு. ஆகையால தொற்பசாதாது உன்னுடைய அனுகிரகத்தினாலேன்னு சொல்ற. அதே சபரி சொல்றா ராமரை பார்த்த ஒண்ணு, ஆத்யமே சபலம் தப்தம் குரவஸ்து பூஜிதாக அர்ஜமே சபலம் ஜென்மா சொர்க்கச்சைவ பவிஷ்யதி தொயி தேவவரே ராமா பூஜிதே புருஷருஷபா என்பதா. அப்பா ராமா இன்னைக்கு உன்ன நேர்ல பார்த்து உனக்கு நான் அர்ச்சனை பண்ணிருக்கேன் பாருங்கோ, உனக்கு நான் என்னால முடிஞ்சதாக இருந்திருக்கிற உபகாரத்தை சமர்ப்பிச்சு நீயும் நான் கொடுத்தத நீ பெற்றிருக்க, நீதான் எல்லாருக்கும் கொடுக்கிறவனாக இருந்தது போக நான் கொடுக்கறத வாங்கிக்கணும்னுட்டு நீ வந்திருக்க பாரு. இத்த காட்டிலும் பாக்கியமான தினம் வேற ஒரு நாளுமே கிடையாது. அத்தியமே சபலம் தப்பம்னா இது சபரி, அவள் யாரோ ஒரு சிரபணியாக இருந்தா கூட அவள் யாரோ, அதாவது சபர ஜாதின்றது என்னன்னு கேட்டாக்க பிரதிலோம ஜாதி, ஒரு ராஜாவுக்கும் வைசியனுக்கும் பிறந்த அவ சபராள்னு சொல்றது. அந்த சபராளுடைய அந்த ஜாதியில இருக்கவாளுடைய காரியம் என்ன தெரியுமோ இல்லையோ, தேனு காட்டுல கிடைக்கக்கூடிய வஸ்துக்களை வெளியில கொண்டு வந்து வித்து ஜீவிக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் அவளுடைய ஒரு தொழில். அந்த தொழில் செய்யறவளாக இருந்திருக்கவள். இவளுடைய மூலம் யாரு என்ன இதெல்லாம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவள் செய்வள்ன்றது அவ்வளவுதான் தெரியும். அவளுக்கு பேர் எதனா இருந்துருக்கா தெரியாது, அவ சபரின்றது தான் தெரியுமே தவிர இவருக்கு சுக்ரீவன்னு பேரும் அவனுக்கு குஹன்னு பேருன்னு பேர் இருக்க அந்த பேரு கூட தெரியாதவள். அதுதான் காபி என்பதாக வார்த்தை எவ்வளவு ஒருத்தின்னு சொல்ற. அவளுக்கு அனுகிரகம் பண்றாருன்னா என்ன பார்க்கணும், அதுலயும் பார்க்கணும்.
அவன் மகிம முனிஜன பஜன முடித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதாம். அந்த சபரிக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லச்சே சபரிக்கு சபரி மோட்ச சாட்சி பூதான்னு தான் சொல்ற. சபரி ஏற்கனவே அவள் பண்ண தபஸ் இருக்கு பாருங்கோ, அந்த தபஸ்னாலேயே அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஆனா அந்த மோட்சத்துக்கு போறத இவர் வெறுமை இருந்து பார்த்திருந்தவராக தான் இருந்தார். இவர் அவளுக்கு மோட்சம் கொடுக்கல. அதாவது அவள் அதாவது எப்படின்னு கேட்டா, தர்மவியாகர் முதலியவர்கள்லாம் ஜென்மாந்தரத்துல பக்தியோகம் பண்ணிருக்கா. அந்த பக்தியோகம் பண்ணினத்தினுடைய பலன், அந்த பக்தியோகத்துக்கும் பிரபத்திக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. பக்தியோகத்துல வந்து பிராரப்த கர்மாவை முழுசும் அனுபவிச்ச பிற்பாடுதான் மோட்சரூப பலன் வரும். பிரபத்தி பண்ணமானாக்க அந்த பிராரப்த கர்மாவும் சேர்ந்து போயிடும். அந்த பிராரப்த கர்மாவில மீதியாக இருந்திருக்கிறதுனால அவர் தர்மவியாதராக அடுத்த ஜென்மெல்லாம் எடுத்திருக்கார். அதே மாதிரி இவளும் எப்பயோ பக்தியோகத்தினால சித்தி, பக்தியோகன்றது சித்திச்சு போயிடுச்சு. ஆனா இவளுக்காக மோட்சம் போ, அதாவது இங்க அதனுடைய சேஷம் பிராரப்த கர்மாவனுடைய சேஷத்தினால இங்க சபரியாக இருந்தான்னு சொல்லி சொல்லியிருக்கிறான்னு வியாக்கியானங்கள்ல சொல்லியிருக்கு. இதுக்கும் காரணம் அந்த பகவத் சாட்சாத்காரம், அந்த ராவணன் நேர பாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆச்சாரிய அனுகிரகம் தானா, வேற ஒண்ணுமே கிடையாதான். அவன் மகிம முனிஜன பஜன முடித ஹிருதய கலுஷா. இவள் அவன் மகிம அளவிட முடியாததாக, சுழிக்கூட தோஷம் சொல்லக்கூட முடியாததாக இருந்திருக்கிற மகாத்மியத்தை உடையவர்களாக உடைத்தவர்களான, அதாவது அந்த மாதங்கர் முதலிய மகர்ஷன் அவளுக்கு சுஸ்ரூஷ பண்ணத்தினாலேயே அந்த சபரிக்கு இருந்த ஹிருதயத்துல இருந்த கலக்கெல்லாம் போயிடுத்தான். அவளுக்கு சுஸ்ரூஷ பண்ணத்தினால நாம் அதிநீக்கமாக இருந்துருக்குமே, நம்மளை பாக்குறதுக்கு ராமர் வருவேரா, நாம சேவிப்போமா, அவரை சேவிச்சுட்டுதான் மோட்சத்துக்கு போனோம்னு நாம நினைச்சிருந்த உட்கார்ந்து இருக்குமே, இது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கலக்கம்லாம் போய் ராமன் கட்டாயம் வருவா. நமக்கு இந்த ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா பகவத் கட்டாட்சம் நூத்துக்கு நூறு பங்கு நிச்சயம் உண்டு என்கிற ஒரு எண்ணத்தோட இருந்தாலாம். அது அவர் சொல்ற சபரி மோட்சம் அப்ப சொல்றே புருஷாமி அறிந்தமான் தொத் பிரசாதாத்து, உன்னுடைய அனுகிரகத்தினால நான் உத்தமமான லோகத்தை அடைகிறேன், எனக்கு ஆக வேண்டிய காரியம்லாம் ஆயிருக்கு. அத்தியமே சபலம் ஜென்ம, அத்தியமே சபலம் தப்பம், இத்தனை நாள் நாம் பண்ண தபஸ் இருக்கு பாருங்கோ, அந்த தபஸுக்கு பலம் இப்ப ஆயிடுச்சு. அந்த இத்தனை நாள் நான் மகர்ஷிகளுக்கெல்லாம் சுஷ்ரூஷ பண்ணனே, அந்த சுஷ்ரூஷனுடைய பலன் உன்னுடைய கட்டாட்சம் இன்னைக்கு என் மேல வந்திருக்கு. நான் கொடுத்தத்தையும் நீ வாங்கின்றிருக்க பாரு. இதுதான் சபரியனுடைய வருத்தாந்தம். சபரிக்கு கொடுத்த, ராமர் கொடுத்த பெருமை, அந்த பெருமையே இது எப்படி வந்ததுன்னா தயாதேவியனுடைய ஒரு சிறப்புனாலதான், தயாதேவியனுடைய பிரேரணையினாலதான். பெருமாளை பொறுத்த வரைக்கும் யாரிடத்திலையும் வாங்காதவராக இருந்த பெருமாளை தத்யான பிரதிஜா, அவர் கொடுத்த இடத்தவர வாங்க மாட்டேன்னு இருந்தவரை அந்த சபரியின் இடத்திலேருந்து வாங்கும்படியாக பண்ணி, அந்த சபரியையும் திருவேங்குடமுடியானையும் ஒன்னா பண்ணித்து இந்த சமமாக ஆக்கியதுன்றது தயையினுடைய பெருமை. இது மூணும் ராமாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சி. இந்த மூணு நிகழ்ச்சியை சொல்ற இந்த முதல் பாதத்தினால நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபிதபரி குசேலா குப்ஜாதாம் ரஜயுவதயா மல்யகிருதி. அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது வரியில கிருஷ்ணாவதாரத்தினுடைய நிகழ்ச்சியை சொல்ற. அந்த கிருஷ்ணாவதாரத்துல ஆச்சரியமான நிகழ்ச்சிகள். அவர் நீருக்காகவே ஏற்பட்டவர். அவர் ராமர் எப்படி சௌசல்யத்தை காண்பிக்கிறதுக்காக ஏற்பட்டவரோ அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் பெருமாள் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு யாதவ குலத்துல போய் அங்க போய் இருந்திருக்கவர். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவர் அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய நிகழ்ச்சியை சொல்றார். குசேலஹா, குசேலஹா என்பது குசேலரோட சேரர். இந்த பேரை பார்த்தாலே தெரியுது குச்சேலகா அப்படின்னு சொன்னோம்னா சேலகன்னா ஆடை, குச்சேலகா கிழிந்த ஆடையே, அதாவது கிழில்லாத ஆடையே உத்தின் இருக்கவர் அவர். அவருக்கு பேரே அப்படி ஆகி போச்சான் குச்சேலன்னு பேரும்.
இப்படி கூட ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா அவர் வச்சுக்கலாம், அவருக்கு வேற ஒரு பேர் இருக்கு. நாம அந்த மாதிரி நடத்தண்டமான அந்த மாதிரி இருக்கு. இவனை பார்த்தா துணி முடிஞ்சான்னு சொல்றோம் பாருங்கோ, அந்த மாதிரி அவன் எப்ப பார்த்தாலுமே கிறிஸ்தவ வேஷ்டி கந்த வேஷ்டிக்காரனு கூப்பிடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு. அந்த மாதிரி குச்சேலன், அந்த குச்சேலரோட ஒரு சேர்ந்து அதுலயும் பாகவதத்துல அந்த குச்சேலருடைய ஒரு சம்சர்க்கம் இருக்க அத ஆச்சரியமா சொல்ற. வந்து குச்சேலர் போற கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் இஷ்டமே கிடையாது. அப்படி இஷ்டமும் இல்லாதவர்களாக இருந்தா கூட அவர் பார்க்கறதுக்காக போறவர், அது எதுக்காகன்னா அதாவது அவளுக்கு ஒரு தரித்திரம், பகு குடும்பி, நிறைய பசங்க, அத்தனை பசங்களையும் ரட்சணம் பண்ணி ஆகணும், என்னதான் பண்றது. அவ ஆம்தியா சொல்லி அனுப்பிக்கிறா, உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, உன்னோட சகாத்யாயி தானே கிருஷ்ணன், அவர் துவாரகாபுர இதுல போய் பட்டணத்துல ராஜாவா இருந்துருக்காரு, அவரை கேட்டு நம்ம பசி இல்லாத சாப்பிட்றதுக்கு எதனா ஒண்ணு வாங்கிட்டு வரக்கூடாதா இல்ல அதுக்கு போல நான் என்னண்ட இந்த மாதிரி போனா வெறுமை போகக்கூடாது என்ன பண்றது அப்படின்னா ஏதோ இருக்கிறத கொண்டு ஒரு அவுல இட்டு கொடுத்தாலும் அது கந்த துணியில அதை சுத்திட்டு அவரே வேட்டியே கிழிஞ்சு கிடக்கிறது. அதுல வேற இத்த வேற முடிச்சுட்டு போறாராம். இங்க போகச்சேயே பார்க்கணும். இது பார்த்தோம்னா என்ன, ஒரு அதாவது அந்த அரண்மனைக்கு போறார், ஒரு ஆறு கட்டு ஏழு கட்டு தாண்டிதான் கிருஷ்ணனை பார்க்க முடியும். கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு அவ்வளவு தடங்கள் இருந்துருக்கு. அதாவது அத்தனை பந்தோபஸ்து, இப்போ அந்த பந்தோபஸ்துல பார்த்தோம்னா இப்ப பார்த்தோம்னா ராஜா அமெரிக்க ஜனாதிபதி இங்க வரான் அப்படின்னாக்கா இந்தியானுடைய இந்தியா பந்தோபஸ்து நாலு பங்கு, அதுக்கப்புறமா நாலு கட்டு, அதுக்கப்புறம் மூணு பங்கு அமெரிக்காக்காரன் பந்தோபஸ்து, அதுக்கப்புறம் தான் ஒபாமா இருந்துருக்கான்னு சொல்றான். இன்னைக்கு இருக்கிற இவன் அல்பமா இருந்துருக்கிற இவனுக்கே இப்படின்னாக்கா கிருஷ்ணனுக்கு கேட்கணுமா? இது எங்கேயோ கிருஷ்ணன் பாக்குறதுன்னு அவ்வளவு தூரத்துல இருந்துட்டு இருக்க வந்து மலைச்சு போய் நிக்கிறாராம் குச்சல. இப்போ நம்மள அதுவும் இப்படி கந்த துணியை உடுத்திட்டு இப்படி போறவரை பார்த்தாக்க எப்படிதான் அனுகிரகம் பண்ணுவோம், எப்படி நாம கிருஷ்ணனை பார்க்க போறோம்னு மலைச்சு போய் நிக்கச்சு அவர் உபரிகையிலேருந்து மேலேருந்து பாக்குறாராம் கிருஷ்ணன். கிருஷ்ணத்தை பார்த்த உடனே கிருஷ்ணன் அனுகிரகம் பண்றாராம். கிருஷ்ண சந்தர்சனம் மஹ்யம் கதம் சாந்திதி சிந்தையம்மை, இவர் சொல்ற இந்த கிருஷ்ண சந்தர்சனம் கதம் சாத்து குச்சேலர் யோசனை பண்ணிருக்கிறான். த்ரீணி குருமான் யதீயாய திஸ்ரக்கட்சாச்ச சத்விஜஹ விப்ரோ கம்யாந்த வ்ருஷ்ணீனாம் கிரஹே ஸ்வச்சுத தர்மிணாம். மூணு கட்சி மூணு கட்டு, அதுக்கப்புறமா மூணு கட்டு, இத்தனையும் தாண்டி கிருஷ்ணனை பார்க்க போறோம். நாம யாரா எங்கேந்திரா கிருஷ்ணன் பார்க்க போறோம், எப்படி பார்க்க போறது அப்படின்னு சொன்னாராம். அங்க தூரேந்து கிருஷ்ணனை பார்க்கிறேராம். விவேசைக தமம் ஸ்ரீமான் பிரம்மானந்தகதோ யதா தம் விலோக்கியாச்சுதோ தூராத் பிரியா பர்யங்க ஆஸ்திதா. அந்த பர்யங்கத்துல படுத்துட்டு இருக்கிற உக்காணன் இருக்கிற கிருஷ்ணன் மேலேந்து உபரிகையிலேருந்து பாக்குறேராம். தம்பிலோக்கி அச்சுதோ தூரா சஹசம் சஹசோத்தாயேத்த, அவர் ரெண்டு பேரும் உடனே ஏந்து அங்கேந்து ஓடிட்டு இருக்கிறான். பரியங்கத்துல இருந்திருக்கவர் அங்கேந்து பரியங்கத்துல இருந்து வந்து ஓடு தோர்காம் பர்யகிரகின்முதாம், ரெண்டு கையை நீட்டி அவர் அப்படியே தழுவி அழைச்சிட்டு போறேராம். அது பார்க்கணுமா? அதோட மாத்திரம் இல்ல, இவரை குச்சையலரை கொண்டு போய் தான் உட்காந்த கட்டில உட்காத்தி வைக்கிறேராம். தான் இந்த உட்கார்ந்த கட்டில உட்காத்தி வச்சதோட இல்லாமல் அங்கிருந்திருக்கிற ருக்மணியை கூட்டு கூட்டு இவளுக்கு அர்ச்சியம் சமர்ப்பி பாத்தியம் சமர்ப்பி இவருடைய திருவடியை நீ கழுவி விடு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். பாதத்தை நீ இது பண்ணி உனக்கு பாத்தியத்தை சமர்ப்பின்னு ருக்மிணியை கூட்டு சொல்றாராம். அது மாத்திரம் இல்ல, ருக்மிணியை கூட்டு சந்தனம் பூசி விட சொல்றான் கிருஷ்ணன். இது ரெண்டும் பார்த்து இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காளாம். அன்னைக்கு எல்லாம் சாந்தீபினி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல இவா ரெண்டு பேரும் பால்யத்துல வாசிச்ச சமயத்துல சகாத்யாயியா இருந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் பேசிட்டு இருக்காளாம். அப்போ அப்பெல்லாம் அங்கெல்லாம் ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது. அங்கு மகாலட்சுமி ஸ்தானத்துல இருந்திருக்கிற ருக்மிணியை கூட்டு ரெண்டு பேருக்குமா விசிறி விசிறுங்கோ அப்படின்னு சொல்றாளாம். ருக்மிணியும் விசிறி விசிறின்னு இருக்காளாம். இத்த அங்க இருக்கிறவாள்லாம் பாக்குறாளாம். பார்த்துட்டு சொல்றாளாம் ஒன்னொன்னு, குச்சேலம் மணிலம் க்ஷாமம் திஜந்தமனி சன்னதம் சந்ததம் தேவி பர்யாகரது பைஷ்மி தாமர வியஜனாதிபி. அந்தஸ்புர ஜனங்கள்லாம் பாக்குறதா, அந்தஸ்புர ஜனோ திருஷ்டுவா கிருஷ்ணோ நாமல கீர்த்தித கிருஷ்ணே நாமல கீர்த்தினா
विस्मितोभूदति प्रीत्या अवधूतं सभाजितं किमनेन कृतं पुण्यं अवधूतेन भिक्षुणा श्रियाहीनेन लोकेस्मिन् गर्हिते नाधमेनकं। இந்த பிச்சைக்காரன் என்ன பாக்கியம் பண்ணிருக்கான்னு தெரியலையே அப்படின்னா, கிமதேன கிருத்தம் புண்ணியம், இந்த குசேல இருக்க இப்படி கந்த துணியை உட்கிட்டு வந்திருக்கானே, இவன் என்ன பாக்கியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? திராட்டி உட்காந்துக்கிற ருக்மிணி தேவி உட்காந்துக்கிற இடத்துல இவன் உட்காந்து இருக்கான். அந்த ருக்மிணி தேவி அவள் யாரு, சாதாரணமானவ இல்ல, ஏதோ ஒரு போறவரவளை கல்யாணம் பண்ணல, அங்கங்க ஒரு பதத்தை போடுறாரு மகர்ஷி, அவர் பைஷ்மின்னு போடுற பீஷ்மராஜாவனுடைய பொண்ணு, அவளும் ஒரு ராஜகுமாரத்தி. அந்த ராஜகுமாரத்திய போய் இவருக்கு பரிச்சரிய பண்ணும்படியாக பண்ணிருக்காருனாக்க, அவ பண்றாங்கன்னா என்ன பாக்கியம் பண்ணிருக்கார் இவர் அப்படின்னு அந்த குச்சேலரை பார்த்து சொல்றாராம். ஸ்ரீயாகி நேன லோகேஸ்மன் கருகிருதே நாபேனதம், ஒருத்தன் இடத்துல பணம் இல்லை, வேட்டி இல்லை, பொண்ணும் இல்லை, துணி இந்த மாதிரி கந்த துணியா உடுத்திருந்தான்னா கூட மட்டமானவன் கூட அவன் கிட்ட போவே மாட்டானோ, அவன் கூட அவனை எல்லாரும் அவள்லாம் கூட உதாசீனம் பண்ணுவாளாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவரை கொண்டு போய் தன்னுடைய பரியங்கத்துல தம் பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு கிருஷ்ணன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது காட்டுல கிமனையன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா என்பதாக சொல்ற, யோசோ த்ரிலோக குருணா ஸ்ரீநிவாசேன சம்பிரதா. இதையும் பாருங்கோ, இந்த குசேல உபாக்கியானத்துல இந்த கிருஷ்ணன் யாருன்னா ஸ்ரீநிவாசேன சம்பிரதா, ஸ்ரீநிவாசனோடு சேர்ந்திருக்கிறார் என்று. சாட்சாத் திருவேங்கடமுடியான் தான் அங்க ஸ்ரீநிவாச சப்தத்தையே சொல்ற. ஆகையால பர்யங்கஸ்தாம் ஸ்ரீயம் ஹித்வாம் பரிஷ்வக்தோக்ரஜோ யதா, அது ஒரு அந்த பரிஷ்வக்தம். அதுக்கப்புறமா கிருஷ்ணன் பண்ணதெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா, அத்தோட இல்லை, அவர் அப்படியே ஒரு தம்பி அண்ணனை கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கிறாராம். இப்படி எல்லாம் பண்ணி இவ்வளவு ஒரு சத்காரம் பண்றார் அப்படின்னு சொன்ன, இந்த சத்காரத்துக்கெல்லாம் காரணம் யாரு? ஸ்ரீனிவாசன் பண்ற சத்காரத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்ட, இந்த தயைதான் குசேலஹா. இது சொல்லுகின்ற இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி சொல்ல வேண்டியிருக்கு. இது சுவாமி விஷயமான ஒரு அனுகிரகம், குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி. இங்க காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமின்னு ரிசும்பதா தேவி மகாதேசிக்கு நெழுந்துருளிருந்த அவர் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ண, அந்த அனுகிரகத்தை அந்த சுவாமியே என்னிடத்துலயும் சொன்னவர், பரசத்தம் சொல்லி அதை பெருமையா சொல்லிக்கின்றவர் அவர். அதுதான் நான் சொல்றேன், பம்பாயில சமீபத்துல தான் பிரமத்துக்கு போனார், பூதேரி வாத்தியார் பூதேரி வாத்தியார்னே சொல்லுவார். அந்த சுவாமி 90 திருநட்சத்திரத்துக்கு மேல இருந்து இப்பதான் சமீபத்துக்கு பிரமத்துக்கு போனவர். அவர் நல்ல வேதாத்தியனம் பண்ணவர். அவர் காஞ்சிபுரத்துல பால்யத்துல ரொம்ப சிரமதசை, காஞ்சிபுரத்துல பாராயணத்துக்கு எழுந்த அந்த சுவாமி வந்திருந்த, சின்ன வயசு பிரம்மச்சாரியா இருந்திருந்த. அந்த காலத்துலாம் வேஷ்டி கிடையாது, வேஷ்டி எல்லாம் கீஷ வேஷ்டி. அந்த கீஷ வேஷ்டியோட அவர் உடுத்தின் இருக்கு, அந்த கீஷ வேஷ்டி உடுத்திட்டு பாராயணத்துல உட்காந்துருக்கு. ஒரு பக்கத்துல மறைச்சிண்டமா இன்னொரு பக்கத்துல உடம்பு தெரியிறது, அந்த ஒன்று பக்கம் கௌபீனம் தெரிய போறதுன்ட்டு அதை குடிச்சு இழுத்து இது உடுத்துட்டு போனா இன்னொரு பக்கம் இதுவா இருக்கு. அதுக்காக உடம்பையே குறிக்கிட்டு அவர் பாராயணத்துல எதிர உட்காந்துறாராம். அவர் ரொம்ப நன்னா பாராயணம் பண்ணுவார். அந்த எதிர்பக்கத்துல சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி எதிர்பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தாராம். இந்த பையன் நெளியறத பார்த்து அந்த வேஷ்டியில இப்படி திரும்பி உட்காந்துட்டாக்கா ஏன்னா உடம்பு தெரிய போறதுன்னுட்டு இப்படி நெளிஞ்சிட்டு இப்படி குறிக்கிட்டு உட்காந்து இருக்கிறத பார்த்துறான் சுவாமி. சுவாமி உடனே அன்னைக்குதான் சாத்தின வேஷ்டி, புது வேஷ்டி, அந்த வேஷ்டியினுடைய உத்தரவீத்தை அப்படி தூக்கி போட்டு இதை உடுத்துக்கடா அப்படின்னு சாச்சிடறான். அதை உடுத்தி அது உடுத்தி அப்பவே அவரை உடுத்திக்க சொல்லிட்டு சொன்னாரான் சுவாமி. அப்போ இன்னொரு மூணாம் தடவை வச்சுருப்ப அதோட கூட இருந்துட்டேறான் சுவாமி. அப்போ இவ அத்தியனம் பண்ணவாழ்கிட்டத்துல சுவாமிக்கு அப்படி ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்தினால அந்த தன் உடுத்தின் இருக்கிற வேஷ்டியே எடுத்து கொடுத்து அந்த உத்தரவீத்தையே எடுத்து கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணிடறான். அத்ததான் அவர் அடிக்கடி சொல்லுவார். அடையன் பம்பாயில உபன்யாசத்துக்கு போச்சே கூட அன்னைய தினத்துல நாவல் பாக்கு சுவாமி அனுகிரகிச்ச உத்திரியத்தோட வந்தேன் நான் இந்த மும்பைக்கு. இந்த மும்பையில எனக்கு 4 வீடு இன்னைய தினத்துல பெருமாள் சங்கல்பிச்சிருக்க, எனக்கு ஐகமான ஒரு இதுக்கு ஐகமான உண்டான ஒரு சொத்துக்கள் சொத்து சுதந்திரம் முதலியவர்களுக்கு ஒரு குறவும் இல்லை. அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் எனக்கு எல்லாம் நிரவதிகமாக கொடுத்துருக்க,
இன்னைய தினத்துல நாலு பீரோ என்ன அஞ்சு பீரோ திறந்தாக்கா அஞ்சு பீரோல இருந்து வேஷ்டிய கொட்டும், அப்படி ஒரு வேஷ்டி வந்திருக்கு என்பதாக சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் இது. இந்த குசேல விற்த்தாந்தத்தை சொல்லச்சேயே எனக்கு அது எனக்கு அந்த சுவாமியினுடைய ஒரு விசேஷத்தை தான் சொல்லணும்னு சொல்றது. குசேலஹா இது எல்லா காரியம் தயையினுடைய காரியம், பெருமாள் கூட பண்ணலையா தயதான் பண்றாருனா. அடுத்த நிகழ்ச்சி குப்ஜாசா, குப்ஜா குப்ஜான்றது பெருமாள் கண்ணன் திருவாயர்பாடியிலேருந்து மதுரைக்கு போகிறார். மதுரைக்கு போகச்சு மதுராபட்டினத்தில் பார்த்து பிரமிச்சுட்டு போகிறான். இது என்ன, இருபது நாள் வரைக்கும் அவர் பட்டணமே பார்த்தவர் இல்லை, கிராமத்தில் இருந்து பட்டிக்காட்டான் பட்டணத்துக்கு வந்து ஆணும் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டடத்தையும் மலைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி இவர் ஒவ்வொன்றையும் மலைச்சு பார்த்துட்டே இருக்காராம். இப்படி மாத்துட்டு இருக்கிறச்சே பலராமரும் கிருஷ்ணருமா போயிட்டு இருக்கா அந்த தெருவில். தெருவில் போயிட்டு இருக்கச்சே முதல்ல போற போனாக்க ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தர், அவர் துணி எல்லாம் வந்து நல்லா செலவை பண்ணி அதை மடித்து வச்சு இது பண்ணியிருந்தான். அப்படி பண்ணிட்டு இருக்கச்சே அவனை பார்த்து கேட்குறேன், பெருமாள் இதெல்லாம் யார் உடுத்திக்கிற வேட்டி, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிய, இது யார் உடுக்கிற பட்டுன்னா இது ராஜா உடுத்திக்கிற பட்டு, இது சேனாபதி உடுத்திக்கிற பட்டு, இது மந்திரி உடுத்திக்கிற பட்டு அப்படின்னு சொன்னேன். சரி கொஞ்ச நாள் எனக்கு கூட இந்த பாவிகளை தான் ஒன்று கூட, நானும் இப்போ ராஜசபைக்கு போகிறேன், நான் திருவாயிரபாடியிலேருந்து வரேன், நான் உடுத்திட்டு இருக்கிறதெல்லாம் ஏதோ இடையன்னு உடுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு துணியை உடுத்திட்டு வரேன், அங்கே போயிட்டு வந்து நான் கொடுத்து விட்றேன், கான்வகேஷனுக்கு கவுன் போட்டுக்கிறோம் பாருங்கோ அந்த மாதிரி போயிட்டு வந்து கொடுத்து விட்றேன் உனக்கு, நீ வாயம் வச்சு கூட அப்படின்னு கேட்குற இரவ கேட்டாக்க அவன் சொல்ல, போப்போ உனக்கா இடப்பையும் உனக்கா நான் இது கொடுக்கணும் நானே, இதெல்லாம் ராஜா உடுத்திக்கிறது போ அப்படின்னுட்ட. அந்த ராஜக்கான தலையை கிள்ளி போட்டு அந்த வேஷ்டியை விட்டு அந்த பட்டை எடுத்து இவர் உடுத்திட்டு வந்தவர். இது உடுத்திட்டு வந்த பிற்பாடு இன்னும் கொஞ்ச தூரம் போகிறவ அந்த போனாக்க அங்க ஒரு அனுகிரகம் பண்ணி நடக்கிறது. அங்க குப்ஜா ஒரு பெண்மணி கூனி, அவ உடம்பு மூணு அஷ்டாவக்கரமா இருக்கு, அதாவது மூணு இடத்துல நெளிஞ்சு வளைஞ்சு இருக்குதான், மூணு வளைஞ்சு ஒரு இதுவே இல்லாத ஒரு அழகே இல்லாமல் ஒரு கோரமான ஒரு ரூபம் இப்படி இருக்காளாம். அவள் வந்து சந்தனம் வச்சிருந்தாளாம், அந்த சந்தனத்தை உண்ட உண்டையா இது பண்ணி வச்சுட்டு இருக்கா. அத்தை பார்த்துட்டு கேட்கிறான், இது என்னதுவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பிரசன்னோ பகவான் குப்ஜாம் திரிவக்ராம் ருச்சிராத்தனா ருச்சிரானனாம் ருஜ்வீங் கர்த்தும் மனச்சக்கரே தரிசையன் தரிசனே பலம். இந்த பெருமாளை பார்த்த உடனே அந்த மூணு இடத்துல கோணலா இருந்திருக்கவள அவளை அழகிய சுந்தரியாக ஆக்கணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேறான். அப்போ தீர்மானம் பண்ணிட்டதுனால அவளை பார்த்து கேட்கிறேன், இது சந்தனம்லாம் யாருதுமா, என்ன சந்தனம், யார் பூசிக்கிறதுனா, இது ராஜா பூசிக்கிற சந்தனம், இந்த சென்டர்ல தலா தலா வித்தியாசம் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி, இது ராஜா பூசிக்கிறது, இது அமாத்தியர் பூசிக்கிறது, இது சேனாபதி பூசிக்கிறதுன்னா, சரி இப்போ எதனா எனக்கு கொடுக்குறியா அப்படின்னா, உனக்கு என்னப்பா உண்டு குறவு, ராஜா பூசிக்கிற சந்தனமே உனக்கு தரேன் அப்படின்னாதான். அவள் கொடுத்ததோடு மாத்திரம் இல்லை, அப்பா நீ கிராமத்துலேருந்து வந்திருக்க, உனக்கு சந்தனம் பூசிக்க தெரியாது, சந்தனம் பூசிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு கலை, அந்த சந்தனம் பூசிக்க தெரியாது, நான் உனக்கு சந்தனம் நானே பூசி விடுறேன்ட்டு பூசி விடுறாளாம். அந்த பூசி விடுறத பார்த்த உடனே தான் பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். ருச்சி பத்யாம் ஆக்கிரமிய, அந்த காலால் அவள் அவள் ஒரு காலை பிடிச்சிக்கிறாராம், இன்னொரு கையில் என்ன பண்ணுறாருன்னா பிரபதே அது அப்படி அப்படியே தூக்கி விடுறாராம். தூக்கி விட்டா அவள் பெரிய சுந்தரியாக மகா அழகியாக ஆக்கிடுறாளாம். அப்போது அந்த குச்சேலருக்கு விற்த்தாந்தத்துக்கு அப்புறம் அந்த குப்ஜாவனுடைய விற்த்தாந்தம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணது. குச்சேலஹா குப்ஜாஹாசா, இதுவும் என்ன, எம்பெருமானுடைய தயே காட்டு, தயினால பண்ணப்பட்டது. விரஜயுவதயா மல்யகிருதி, விரஜயுவதயா விரஜயுவதிகள் யாரு அப்படின்னு கேட்டா, அந்த திருவாயர்பாடியில இருக்கிற ஆய்ச்சியர்கள், ஆய்ச்சியர்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து என்பதாக அவளே சொல்லுகிறார். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ற, எனக்கு நீ எம்பெருமான் கண்ணன் இவன் பரமபுருஷன், அவன் சத்தியசங்கல்பன், அவன் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் அவனுக்கு அப்படின்னு, அவன் சர்வத்திர எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து இருப்பவன், அவன் எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கவன் அப்படின்லாம் எதனா கிருஷ்ணனை பத்தி தெரியுமா அப்படின்னா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது மொத்தம் நந்தகோபருடையும் யசோதருடையும் மகனாக இங்கு திருவாயர்பாடியில வளர்கிறவன், எங்கள ஒரு இடையராக இடையரில் ஒருவராக ஆட்சியர்கள் ஆயர்களில் ஒருவராக இருப்பவன் தான் கிருஷ்ணன் என்று நினைப்பவரா, அவளுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ற
கூறத்தாழ்வான் தேவப்பெருமாளுடைய திருமேனியை வர்ணனம் பண்ற அந்த திருமேனியை வர்ணனம் பண்ணச்சே தேவப்பெருமாளுடைய கன்னத்தை முன்ன வர்ணனம் பண்றாராம். இந்த கன்னம் இருக்கு பாருங்கோ, கன்னத்துல ஒரு மினுமினுப்பு வருது. அந்த மினுமினுப்பு எப்போ வரும்னாக்க, அப்ப சந்தோஷம் நடந்தாலும் மினுமினுப்பு வரும். எப்போ நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாருங்கோ, அந்த நிகழ்ச்சியை நினைக்கின்றமானா கூட அப்பவும் அந்த மினுமினுப்பு வருமா. இந்த தேவப்பெருமானுக்கு இப்ப மினுமினுப்பு வந்ததுக்கு காரணம் என்ன, பரிமண்டித ராச மண்டலாபிஹி வரதாத்தமீஷ்ட கோபிகாபிஹி அனுவர்த்திதாதன பிரஹர்ஷாதி இவ புல்லம்பிக போலயோர் யுகந்தே. இந்த பெருமாள் அந்நிய தினத்துல திருவாயிற்பாடியில இருந்திருக்கிற ஆட்சியரோடு கூட குறவை கூத்தாடின அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா என்பதாக இரண்டு பேருக்கு நடுவுல, ரெண்டு ஆட்சியருக்கு நடுவுல கிருஷ்ணன், ரெண்டு கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு ஆட்சியர் மாதவோ மாதவோ, அதாவது இந்த மாதிரியாக அவர் ராத்திரியெல்லாம் குறவை கூத்து ஆடினதுனால அப்போ ஒரு பெரிய சந்தோஷமான கண்ணனுக்கு. அந்த சந்தோஷத்தை இப்ப தேவப்பெருமான் நினைச்சுட்டேரா, நினைச்சுட்ட மாத்திரம் உடனே இவருடைய கண்ணத்துக்கு எல்லாம் ஒரு சந்தோஷத்தினால ஒரு மினுமினுப்பு வந்துடுதான். அப்படிப்பட்ட மினுமினுப்பை உடையதாக இருந்திருக்காருன்னா அவ்வளவு பெருமை. குஜேலா குப்ஜாசா பிரஜயுவதயா மல்யக்ருத்து, மல்யக்ருத்து மாலாக்காரர் என்பதாக இந்த மாலாக்காரருடைய பெருமையை விஷ்ணு புராணத்துல சேவிக்கணும். சமயம் நமக்கு குறவா இருக்கிறதுனால அந்த மாலாக்காரருடைய பெருமையை குறவா தான் சொல்லுவேன். அவருக்கு குறவு இல்லை, நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். விஷ்ணு புராண பிரகாரத்துக்கு சொல்லணும்னா அற்புதமான ஒரு விஷயம், இவர் ரஜகனிடத்திலேருந்து வெண்ணானிடத்திலேருந்து நல்ல வஸ்திரத்தை சாத்திண்டு, அதுக்கப்புறமா இதை போட்டு சந்தனத்தை பூசிண்டு, இது ரெண்டும் பூசின பிற்பாடு மாலையும் போட்டுட்டு போனோம். சக்கு சந்தனம் என்பதாக சொல்லுகிறது. அந்த மாலாக்காரருக்கு எங்க இடம்ன்றது பார்த்தோம்னா ஒரு முட்டு சந்தில் இருக்கு. இவெல்லாம் ராஜவீதியில இருந்துருக்கா, முட்டு சந்தில் இருந்துருக்கா, அந்த முட்டு சந்துக்கு போறான். இவாள் எல்லாம் கேட்ட பிற்பாடு ஒருத்தர் ரஜகன் வந்து கேட்டாலும் கொடுக்கல, குப்ஜா அந்த கூனியாக இருந்துருக்கிறவள் கேட்ட பிற்பாடு கொடுத்தா. இது ரெண்டுமே இல்லை, அந்த சந்துக்கு போய் நின்ற உடனே அத்தியமே சபலன் ஜென்ம ஜீவிதஞ்சு சுஜீவிதம், அப்பா கிருஷ்ணா நீ என் காத்துக்கு வந்திருக்கியா, அதுவும் இந்த குடிசைக்கு வந்திருக்கியா, இந்த ஏழையினுடைய குடிசைக்கு நீ வந்திருக்கியா, இத்த காட்டிலும் பாக்கியம் எனக்கு என்ன இருந்துருக்கு, ஒண்ணுமே பேசலையா. அந்த பேசுறது அந்த ராஜாவுக்காக வச்சிருக்கிற மாலையை எடுத்து கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சு அதனால விழுந்து விழுந்து சேவிச்சு பிரதட்சணம் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்தாராம். இந்த விஷ்ணு புராணத்துல ஆச்சரியமான வாக்கியங்கள்லாம் இருக்கு மாலாக்காரருடைய அனுபவத்தை சொல்லச்சே. அந்த மாலாக்காரருடைய கிரகத்துக்கு பெருமாளே எழுந்திருந்தினார், கிருஷ்ணனும் பலராமனுமாக எழுந்திருந்தினார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அவர், அதாவது சில விஷயங்கள்லாம் தப்பான காரியம். அன்ன விக்கிரயணம், சாத்த விற்கிறதுன்றது இருக்கு பாருங்கோ, இது ஹோட்டல் நடத்துறதுன்றது ரொம்ப தப்பு. இந்த சாத்த வித்து ஜீவிக்கிறதுன்றது இருக்கு பாருங்கோ, அது ரொம்ப தப்பு. அன்ன விக்கிரயணம்ன்றது தப்பு. அதே மாதிரி பெருமாளுக்கே உகந்ததாக இருந்துருக்கிற புஷ்பத்தை போர்வா உறவாளுக்கெல்லாம் வித்து ஜீவனம் பண்றதுன்றது அந்த தொழில் ரீதியில அது ரொம்ப கர்ஹிதமானது, ரொம்ப எளப்பமானது. அத்த கூட பார்க்காமல், அப்படிப்பட்ட தொழிலை பண்றவன்றதை கூட பார்க்காமல், அவர் எம்பெருமான் இடத்துல கிருஷ்ணன் இடத்துல வச்சிருக்கிற பக்தியை பார்த்து விரத யுவத்தையோ மால்யக்கிறது அந்த மால்ய மாலாக்கரர் இடத்துல பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கார். இதுக்கும் காரணம் பெருமாளுடைய தயைதான். மால்யக்கிருதி ஜீ இது இவ்வாறாக எத்தனையோ சொல்லிட்டு போலாமா, ஜடாயுக்கு அனுகிரகம் பண்ண அது. அதே மாதிரி அதுதான் கடைசியில சொல்றார் கீதையில சுவாமி, அதாவது கிருஷ்ணனே சொல்றார், ஏ யதாமகம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசா என்பதாக. நாலாவது அத்தியாயத்துல அவதார ரகசியத்தை சொல்லச்சு, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் என்ன அடையணும்னு நினைக்கிறாளோ, எப்படி எப்படிலாம் விரும்புகிறாளோ, அப்படி இப்படிலாம் நான் பாக்குறேன். இது அர்ச்சாவதாரத்தை சொல்றதாக தாத்பரிய சந்திரிகையில சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்க. இந்த அர்ச்சாவதாரத்துல கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ணா பண்ணிய பெருமாயனாக இருந்திருக்கவ நீ, அவர் ரெண்டு கை இருக்கிற ராமனுக்கு நாலு கையோட சேவை சாய்க்கிறேன்னு நீ மனசுல நினைச்சிருந்து பிரதிஷ்டை பண்ணா நாலு கையோட சேவை சாய்க்கிறேன். ராமர் சீதை இடது பக்கம் இருக்கிற வேண்டிய சீதையை வலது பக்கமா ஏட பண்ணி சேவை சாய்க்காது, இப்படி சொல்றியா, இப்படி ஓணுன்றியா, நான் இப்படி நான் சேவை சாய்க்கிறேன்னு சொல்றேன். யார் யாருக்கெல்லாம் எப்படி இப்படி ஒன்னா
சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணம்னு சுவர்ண தங்கத்தாலேயோ அல்லது நீ வெள்ளினாலேயோ தங்கத்தினாலேயோ இல்ல லோகத்தினாலேயோ மரத்தினாலேயோ கல்லுனாலேயோ தாருனாலேயோ எதனால எப்படி பிரதிமைய பண்ணாலும் அதுல சாநித்தியத்தோட நீ இட்ட வழக்காக பக்தர்கள் இட்ட வழக்காக பெருமாள் இருந்திருக்க என்பது இந்த ஸ்லோகத்தினால பெருமாளே தெரிவிக்கிற. அப்படி எல்லாருக்கும் சமமாக எல்லாரோடையும் அத்தியுத்தமாக இருந்திருக்கிற சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கிற எம்பெருமான் அதிநீச்சமாக இருந்திருக்கிற நம்மளோடையும் ஒரு சம்சலேஷத்துக்கு ஏற்படும்படியாக பண்றார் அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு? தயாதேவி தான். இவ சாதாரணமா பண்ணல, வலுக்கட்டாயமாக பண்றா. பிரசபம் அனுகம்பே அமீஷாம் நிம்னத்துவம் விஷகிரிபதேகே உன்னதிமப்பின்னு ஒரு தயா பிரவாகம் வருதா. அது பிரவாகம்ன்றது சாதாரண பிரவாகம் இல்லை. இந்த சின்ன ஒரு சாதாரண ஒரு வெள்ளம் வந்ததுன்னாக்கா அந்த தெருவில் இருக்கிற பள்ளமோ இல்ல சமதளமோ ஒன்றும் தெரியாமல் எல்லாம் சமமா ஆயிடும். ஆனா திருவேங்கடம் மலையும் அந்த தாழ்வரையும் சமமாகாது. ஆனா தயையினுடைய பிரவாகம் வந்ததுன்னாக்க அந்த மலை மேல மலையும் இந்த கீழே இருக்கிற பூமியும் சமமாற மாதிரி பண்றது அப்போ பெரிய பிரவாகமா. அந்த தயையினுடைய காரியம் அவ வலுக்கட்டாயமா நாம விலகு நாம விலகினாலும் அவ நாம விலகினாலும் அவ விலகின்படியாக வந்திருக்க. அந்த சன்னிவேசத்தை தான் இங்க சொல்ற. நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபிசபரி குசேலகா குப்ஜாசா விரதயுவதையோ மாண்டியகிருதி அமீஷாம் நிம்னத்துவம் விஷகிரிபதே உன்னதிமபி பிரபூதி ஸ்ரோதோபிஹி பிரசபம் அனுகம்பே சமயத்தி என்பதாக அந்த தயாதேவி தான் நம்ம சேர்த்து வைக்கிறார் என்று. அதே மாதிரி அந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால நாமும் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி நம்ம நாம் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகணும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.